ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன பா எல்லாம் தலைக்கில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சார் நீங்க தான் சார் தலைக்கில இருக்கீங்க நானா ஆமா சார் இப்ப கரெக்டா இருக்கா இல்ல சார் இல்ல சார் இல்ல சார் இப்ப கரெக்டா இருக்கா இல்ல சார் இல்ல சார் இல்ல சார் உங்க முகர கட்டை எல்லாம் ஒழுங்கா தான் தெரியுது கிளாஸுக்கு வந்து ஓகே சார் ஓகே சார் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎஸ் ஐயோ மரியா இப்ப ரிபாத்துமா யார் அது எங்க அத்தா தான் சார் அது ஆடி மாசம் அதான் கேட்ட தெய்வம் தருவாங்க மா சவுண்ட குறமா கிளாஸ் போது மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் திஸ் ப்ரொசீஜர் டேட்டா அண்ட் சாஃப்ட்வேர் இப்போ நான் கிளாஸ் எடுக்கணுமா வேணாமா எடுங்க சார் அப்ப வீட்ல சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லலப்பா ஓகே சார் சார் மதர் என்னப்பா தீஸ் 5 மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிபி மெயின்லி ஃபோக்கஸ் கிளாஸ் எடுக்கணும் என்ன தொலை பண்ணிட்டீங்க உங்களுக்கு அறிவில என்னடா நம்ம சார் வந்து டேக் மீ டேக் மீ ஹேய் எஸ் சிலுக்கு சட்ட நீ வெயிட் கட்ட انا ஒன்னு சொல்றடா இப்படி கிளாஸ் எடுக்கறோமே என்ன தொலை பண்றீங்க பாரு நீங்க லைஃப்ல உருப்படவே மாட்டீங்க நோட் பண்ணிக்கோ ஏண்டா நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன் எவன் வாய் திறக்க மாட்டீங்களா சார் அது உங்க பாயில இருந்தா சார் அனிக்குது இது யார் மாத்துறது இது தெரியாம நமக்கு நாமளே சாப போட்டுட்டமே டேய் நித்துடா நித்துடா என்ன பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்ல சார் டேய் ஆமா சார் டேய் நித்துடா உங்களுக்கு எக்ஸாம் அடுத்த மாசத்துல சொல்லுங்க ஆமா சார் அது கேன்சல் சார் थैंक यू சார் இன்னும் ரெண்டே நாள்ல உங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாம்டா இப்பே பிடிச்சு பண்ண பேச பர்மிஷன் வாங்குறேன் நீங்க ரிவிஷன் பாருங்க உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதா நானே மூணு யூனிட் தாண்டி படிச்சேன் எக்ஸாமுக்கு மொத்தமாவே ரெண்டு யூனிட் தான் ரெண்டு யூனிட்டா டேய் மச்சான் மணி 10 கிளாஸ் வந்து சார் ஒன்னு காணோம் ஒருவேளை சாருக்கு கொரோனாவா இருக்குமோ ஆமா அன்னைக்கு கூட சார் இருமிட்டே தான் இருந்தாரு மச்சான் ஏதோ ஒன்னு அப்ப எக்ஸாம் நடக்காத இல்ல பாருங்களேன் இப்ப கூட இருமல் சத்தம் கேக்குது சார் எப்ப சார் வந்தீங்க நான் வந்து 5 நிமிஷம் ஆச்சு ஓகே லிசன் பிஃபோர் வி ஸ்டார்ட் அவர் எக்ஸாம் Let's have a quick QA session. Okay, sir. Okay. Polan, sir. What is cryptography? Cryptography is a tool for solving a mystery. Yes, sir. Hey, college study, yeah, college study. Can you just hurry, man? Check. I'm sorry, sir. No, sir. Aiyu, patri ke thar ke. Aiyu, penna. Sir, pen irukku, sir. யா உ ஃப்ரெண்ட் கேளா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் சொல்லு மச்சான் டேய் மச்சான் அது பென் குறோம் ஓகே மச்சான் இந்த டோ டோ இப்ப வந்துருச்சு டேய் டேய் இப்ப வந்து சாரி சார் சாரி சார் டேய் என்னடா பண்ற பவித்ரா இந்த ரப்பர் டேய் இந்த கிளாஸ் ரூம்ல கேட்ச் குடிச்சலாம் தரமா என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றீங்களா நைஸ் வா படிக்கிறது தவிர வேற எல்லா வேலையும் பார்க்கணும் அண்ணா அண்ணா நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேது கொஞ்சம் பாரு ரொமான்ஸ் இந்த பேஸ் வரலனாலு ஆமா சிக்னல் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் ஹாய் ஹாய் அப்பதான் சிக்னல் கிடைக்குது எக்ஸ்கியூஸ் மீ உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு Thank you. हाँ, ये पकाने के लिए थी। Yes sir. Yes sir. ये क्लास में तो क्या बन रही है? फोन उठ जो। अरे ना फोन ना, अपने नींदा वाइन कर करो। Hey, उनके रिविशन लगे आंसर था। एग्जाम के लिए होगा। Sir, 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 one hour time करूँ sir। One hour लगे रहे, 10 रुपए ब्रेक, सीख रहे पड़ी। Sir, 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 okay sir. कर दें इस प्रोसीजर आप फोन ला फोन। ये है ना गर्मन आई थी, ये भी पेरे वाइन हो எக்ஸாமே முடியல அதுக்குள்ள காஜல் போயிடுச்சு நல்ல ரெஸ்ட் எடுத்தாதான் எக்ஸாம் நல்லா எழுத முடியும் 10 மாசம் டைம் கொடுத்தாலே படிக்க மாட்டோம் இந்த 10 நிமிஷம் விட்டு எப்படா படிக்கிறது பசுமை காணல காத்து கூட வெயிட்
இன்னும் ஃபீல் பண்ணதும் செட் ஆகாது. இதுக்கெல்லாம் அவன் தான் செட் ஆவான். சொல்லு மச்சான், எந்த க்வெஸ்சன்ல டவுட்? டேய், அதுக்கு என்ன உனக்கு ஃபோன் அடி போறேன். சாரோட தங்கச்சி பார்த்தோம்ல, அழகா இருந்தால புரிஞ்சிடுச்சு. ஏதோ ஐடியா சொல்லு மச்சான். அதான் ஹேப்பன் இருக்குல்ல. அப்படின்னா மச்சான், பிளே ஸ்டோர்ல இருந்து ஹேப்பன் ஆப்பை டவுன்லோட் பண்ணு. அது மூலமா நம்ம லொகேஷன்ல இருந்து 90 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம பேசணும்னு நினைக்கிறவங்க கூட ஈஸியா பேசலாம். நம்ம ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கா. நீ சொல்லு மச்சான், அந்த பொண்ணு ப்ரொஃபைல் இருக்கா பாரு. இருக்கு மச்சான். அப்ப லைக் பண்ணு. டேய் மச்சான், அவனு லைக் பண்ணிருக்கடா. அப்புறம் என்ன, நியூ ஃபீச்சர் வீடியோ காலிங்லாம் வேற இருக்கு. என்ஜாய் வீடியோ காலிங்கா. தேங்க்ஸ் மச்சான். ஆ ஆ பை. கால் பண்ணி பாத்துருவோமா? ம், ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க? நானும் நல்லா இருக்கேன். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? உங்க அண்ணன் டேபிள்ல இருக்க குஷி மேப்பர் கொஞ்சம் அனுப்ப முடியுமா? குவெஸ்டினா? அங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி எழுதிட்டு இருக்காங்க, நீங்க போல. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சா? சரி, வாங்க வாங்க, நான் அப்புறம் பேசுறேன். Okay students, hope you all well prepared for your exams, right? Right. Okay. உங்க எக்ஸாம் பாத்தீங்கன்னா 50 marks, 20 marks MCQ and 30 marks written exam, which you have to write, take a picture and then upload it in the website link, which I'm going to send it now. Clear? Okay, now start. நம்ம தியரி யூஸ் பண்ணிட்டு வந்தா. According to probability theory, P of A is equal to P of A union B minus P of A P of B is equal to this is it. யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன இது, ஒண்ணுமே புரியல. அது சரி, வழக்கம் போல இங்கிப் இங்கிப் வாங்கி போட்டே முடிச்சிருவோம். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஆ. ஓகே, ரைட்டு. ஷார்ட் நோட் தான் பைதான். அட பைத்தியமா சார், எதுக்குடா இப்ப கத்துற? அப்பதான் சார் கேக்கும். கேக்கும் யாருக்கு? என் சிறுமுளைக்கு. அசலா இவனுக்கு இருக்கா? என்ன மால் ஃபிரெண்ட் சார், யார் அது? இது யாரும் இல்ல சார், எங்க வீட்டு நாய் சார். நாயா? அஞ்சு நிமிஷம் மூடிட்டு காட்டியா கொடுக்குறேன். என்ன In Java, how to find the ASCII value of a character, sir? Yena ki? ASCII, sir. Program coding ke kren. Coding? Adh terinja naayan teacher galiki varan. Yena, sir? Illa, ma. Thonda dry irukku. Naan poi thanni kudichu vandren. கொஞ்சம் காட்டுறோம் அடுத்துக்குள்ள. நானே காட்டுறேன், பார்த்து எழுதுங்க. முடிச்சாச்சா? ஏய், நீங்க தான் சொல்லணும். கேட்டது நானும். ஓ நோ சார், சார் இந்த ஆன்சர் எல்லாம் கரெக்டா பார்த்து சொல்லுங்க சார். அதை நான் திருத்தும் போது பாத்துக்கிறேன். பேப்பர் கீழே இருக்கு சார. நீங்க இப்ப பார்த்து சொன்னா சார் நல்லா அடுத்த கொஸ்டின் போக முடியும். சொல்லுங்க சார். பேப்பர் கீழே இருக்குன்னு சொல்ற, சீக்கிரம் எழுதுங்கடா. இப்படி பேப்பர் கீழே இருக்கல, இந்த எக்ஸாம் ஃபெயில். வாங்க, ஒரு நாலு பேரோட பேப்பர் எடுத்து வந்திருக்கேன். அவங்க தான் இன்னைக்கு முதல் போனி. ரோல் நம்பர் 402 404 408 420. என்ன அக்யூஸ்ட் கூப்பர் மாதிரி கூப்பிடுறாரு? 402 யாரு சார்? அது என்ன பாது, கோடு போட்ட மாதிரி ஏவா அடிச்சு வச்சிருக்க. அதுவா சார், நான் ப்ராபபிலிட்டி தியரி அப்ளை பண்ணதுல ஈவன் செமஸ்டர்ல 80% ஆப்ஷன் ஏவா இருந்துச்சு. சோ ஒன்னு ரெண்டு மிஸ் ஆனாலும் மேக்ஸிமம் ஆன்சர் கரெக்டா இருக்கும். கரெக்டா சார்? எல்லாமே தப்பு. என்ன சார் சொல்றீங்க? அட மாடு, இது ஆடு செமஸ்டர். ஆடா? 420 யாரு சார்? ஐயோ, நீ தான் 420 சார்? நான் 420 இல்ல சார், என் ரோல் நம்பர் தான் 420. என்னடா எழுதி வச்சிருக்க? உன்ன ஃபோர்த் க்வெஸ்சன் என்ன கேட்டேன்?
ஃபோர்த் क्वेश्चन சார் டிஃபைன் டேட்டா ஸ்ட்ரக்சர் நீ என்ன ஸ்ட்ரக்சரா எழுதி வச்சிருக்க எடுத்து படி சார் ஒரு கூச்சமா இருக்கு சார் எழுதும் போது கூச்சமா இல்லையா படா எஸ் சார் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் எ குட் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் கேட்டா நீ எடுத்து தூள விட்டுடா அதிலிருந்து எக்ஸாம்பிள் டயகிராம் போட்டு இப்படி வரைஞ்சு வச்சிருக்க அது சார் டேட்டா வேவ்ஸ்ல இப்படி தான் சார் பரவும் அதனால தான் சார் யா டேட்டா இப்படி தான் டாட் சார் நெக்ஸ்ட் டைம் இப்படி பரவ விட்டுறலாம் சார் 404 உங்களுக்கே தெரியும் விஷ்ணுபிரியா பாஸ் வசந்த் ஃபெயில் மார்வின் ஃபெயில் பவித்ரா பாஸ் பிரவீன் ஃபெயில் வீரா ஃபெயில் ஒரு பையன் கூட பாஸ் ஆகல worst class I ever seen எல்லா கிளாஸையும் சொல்லுங்க பாஸ் ஆனவங்கள தவிர ஃபெயில் ஆனவங்க எல்லாரும் நாளைக்கு பேரண்ட்ஸ் கூப்பிடு உங்களுக்கு நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் ஆன்லைன்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்கா சார் வணக்கம் அப்பா சார் ஆ வணக்கம் சார் உங்க பையன் பையன் என்ன பண்ணா என்ன பண்ணா சொல்லு என்ன பண்ணா என்ன பண்ணா சார் உங்க பையன் ஒண்ணு பண்ணல சார் ஒண்ணுமே பண்ணலையா ஒண்ணுமே பண்ணல எதுக்கு உன்ன படிக்க வைக்கறான் எதுக்கு உன்ன படிக்க வைக்கறான் சார் பணம் நம்ம மறந்து காகி அடி அதனால நான் சொல்றேன் கேளு அடியா சொல்லு மத்த பசங்களை கம்பேர் பண்ணும்போது தெரியும் இந்த மாதிரி முடி வச்சிருந்தா படிப்பு எப்படி வரும் நல்ல சண்டை கோழி சிலிப்பி விட்ட மாதிரி சார் மத்த பசங்களை கம்பேர் பண்ணும்போது உங்க பையன் பரவாயில்லைன்னு சொல்லு சார் பரவாயில்லையா ஆமாப்பா பரவாயில்லையே வசந்த் மதரா எஸ் சார் வணக்கம் மேடம் உங்க பையனோட ரீசன்ட் எக்ஸாம்ல மார்க்ஸ்லாம் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு என்ன சார் சொல்றீங்க ஆமா ஆமா இப்படி பண்றேன் உங்க அப்பா நான் என்னடா சொல்றேன் மேடம் மேடம் அட நல்ல மார்க் எடுக்க கூடிய பையன் தான் பொட்டன்ஷியல் இருக்கு இதையும் கேளுமா இந்த சார் எங்க பேச்ச கேக்குறோம் 24 மணி நேரமும் சுடுடா அடிடான்னு கத்திக்கிட்டே இருக்கான் சார் அந்த கேம் பேர் கூட என்னவோ சாப்பிடுற பொருள்ல சொல்வான் பஜ்ஜி தானடா அம்மா அது பப்ஜி மா நம்மள மாதிரி ப்ரோ பிளேயரா இருப்பானோ ஆ அந்த கருமத்தையே தான் சார் வள்ளாடி தொலைக்கிறான் அத இப்படி நோண்டி நோண்டி நைட் தூங்குறப்போ கைய இப்படியே வச்சிட்டு தூங்குறான் சார் அம்மா எறக்குமா கசிங்கமா இருக்குமா அட போட ஹலோ சார் ஹலோ எங்க என்னோட சிஸ்டர் சார் நீ ஒழுங்கா படிக்கலனா என்கிட்ட சொல்லுங்க கார் புடிச்சு திருவி இரு கிளாஸ் முடிட்டோம் அப்புறம் நான் பாத்துக்கறேன் பாருங்க சார் உங்க முன்னாடி எப்படி பேசுறீங்க டேய் அக்காவலாம் அப்படி சொல்ல கூடாது ஓகே சார் என் நம்பர் எடுத்துக்கோங்க சார் இவன் ஒழுங்கா படிக்கலனா என் கிட்ட சொல்லுங்க இப்போ உங்க நம்பர் கேட்டாரா அம்மா நீங்க என்ன பண்றீங்க சார் அதான் சார் உங்களுக்கு அதிக பிரசங்கி பேசிட்டு இருக்கோம்ல பேசிட்டு இருக்கீங்களா பிடெக் முடிச்சிட்டேன் என் வீட்ல அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க ஓ உங்களுக்குமா பதண்டா சவுண்ட் கரெக்ட்டா போடுறீங்க டேய் ஏன்டா அது பாடு போடுது நீங்க சொல்லுங்க சார் எங்க எங்க சார்ல வேண்டாம் ஜஸ்ட் கால் மீ கோகுல் டேய் கோகுல் நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங் எப்போ வைப்பீங்க உங்களுக்கு ஓகேனா பேரண்ட்ஸ் மீட்டிங்க நாளைக்கு வெச்சுக்கலாம் இது நாளைக்கு வா எல்லாம் கரெக்ட்டா இருக்கா எல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படியே அட்டெண்ட் பண்ணுங்க சாம்ஸ் உங்க பையன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 10 எடுத்தான் அடுத்ததுல 6 இப்போ 4 எடுத்திருக்கான் பரவாயில்லை சார் ரேங்க் நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கே சார் நான் மார்க் சொல்றேன் இந்த கிளாஸ்லயே வொர்ஸ்ட் ஸ்டூடண்ட்னா அது இவன் தான் தொங்குது தொங்குது ஆமாடா உன்னை கத்துக்கே நான் தான் ஆண்டுக்கு தொங்கணும் டேய் அப்பா எது கத்துட்ற அதான் சார் சுத்தமா மரியாதையே இல்லை சார் இது உங்க அப்பா இல்லையா தூப்பா தம்பி சார் இன்னும் என்ன நடிச்சிட்டு இருக்க சார் அது பேரண்ட்ஸ் வேண்டா வெளிய தாய்பா சொல்லிட்டு இருக்காங்க சார் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு தம்பியை கூப்பிட்டு வந்த ஒரே ஆள் நீதாண்டா
மேல பேரண்ட்ஸ் மீட்டிங் நான் நடத்துறேன்னு எனக்கு தான் ரசிக்கும் சி உங்க நல்லதுக்கு தானப்பா சொல்றேன் நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்க ஃபியூச்சர் தான் நல்லா இருக்க போகுது இன்டர்னல் எக்ஸாம் இஸ் நத்திங் பட் யுவர் செமஸ்டர் எக்ஸாம் யூ ஆல் நோ தட் புரிஞ்சுக்கோங்கப்பா சார் இதுக்கப்புறம் நாங்கள் நல்லா படிக்கிறோம் சார் நம்புங்க சார் நிஜமாவா நிஜமா தான் சார் அப்ப சரி கம்மிங் வெட்னஸ்டே உங்க எல்லாருக்கும் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்றேன் எல்லாரும் நல்லா படிச்சு ஆல் பாஸ் ஆயிடுங்க எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் உங்க தப்பை ரியலைஸ் பண்ணி ஒரு நாள் மாறுவீங்க ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ஹாப்பி ஃபார் யூ கைஸ் சார் ஒரு டவுட் சொல்லுப்பா இந்த ரீ எக்ஸாம் ஃபெயில் ஆனா ரீ ரீ எக்ஸாம் வப்பீங்களா சார் ஒய்யால உங்களுக்கு இதுக்கு எக்ஸாம் வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சோதனைகள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஹேப்பன் ஆப் லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க அப்படி ஃபெயில் ஆனவங்கலாம் ரீ எக்ஸாம் படிச்சிட்டு வந்துருங்க எங்க வரலாம் தெரியல சார்